அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டு தோட்டத்தில் இருக்கிற தக்காளி செடியிலேருந்து தக்காளி காயை பறித்து எப்படி அதில் பச்சடி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க. இதுதான் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற தக்காளி செடி. இதில் நிறைய காய்கள் இருக்குது. நம்ம தக்காளி பழம் வாங்கும்போது ஒரு சில பழங்கள் வேஸ்ட் ஆகிருக்கும், அழுந்தி இருக்கும். அப்போ அது வந்து வேஸ்ட் ஆகிரும் இல்லையா, அதை நம்ம இந்த மாதிரி மரத்துக்கு அடியில் எங்காவது போட்டு வச்சோம் அப்படின்னா அதில் நல்ல செடிகள் நிறையா வளரும். அது மாதிரி வந்தது தான் இந்த செடி. இதுலேருந்து நிறைய காய்களும் பழங்களும் நாங்கள் எடுத்திருக்கோம். வேஸ்ட் ஆகிற தக்காளி பழத்தையெல்லாம் இந்த மாதிரி ஒரு இடத்துல போட்டு வச்சோம்னா நிறைய செடிகள் வளரும், நமக்கு தக்காளியும் நிறைய கிடைக்கும். சம்மர் சீசனில் நிறைய தக்காளி செடி நல்லா வளரும். இதில் இருந்து தேவையான காய்களை மட்டும் நான் பறிச்சுக்கிறேன். பறிச்சுட்டு அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா தான் வீட்டிலையே செடியில் பறித்ததாக இருந்தாலும் அதில் ஏதாவது பூச்சியெல்லாம் ஏறி இருக்கும். ஸோ அதையும் நல்லா கழுவி தான் யூஸ் பண்ணணும். தக்காளி காய் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஹேண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம். இந்த தக்காளி காய்களெல்லாம் நல்லா கழுவின உடனே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வேகாது. ஸோ லைட்டாக ரொம்ப லேசாக கட் பண்ணி எடுத்தீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க மாட்டோம், அதனால் எவ்வளோ தின்னாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணினதெல்லாம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு 2 பச்சை மிளகாய், பூண்டு பல் 4, ஒரு சிறிதளவு இஞ்சி துண்டு, இதையெல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைக்க வேண்டாம், விழுதாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி பீசஸாக வச்சுக்கலாம். அது கூடவே சிறிதளவு வெல்லமும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அடுத்தது வாணலி அடுப்பில் வச்சு 1 டேபிள்ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையும் போட்டுட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவைப்படுறவங்க இப்போவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி காயும் அதிலே போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். இதில் தண்ணி நம்ம ஊற்றாதனால இதுலேயே நல்லா வேக வைக்கணும். அடுத்தது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகாய், பூண்டு, இஞ்சி, விழுதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த காய்கள் நல்லா பழமாகும்போது நிறைய சேர்ந்துடும் பழங்கள். அந்த மாதிரி பழம் நிறைய கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் தக்காளி தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை நீண்ட நாள் வச்சுக்கலாம். தக்காளி தொக்கு எப்படி செய்யணுங்கிறத நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம மூடி போட்டு வேக வைக்கும்போது அதில் இருந்து அப்படியே தண்ணி வரும், அது நல்லா வத்துற வரைக்கும் நல்லா வேக விடணும். சைடில் ஜன்னல் வெளியில் தெரியுது தான் தோட்டம். அதில் கொய்யா மரத்தில் நிறைய காய்கள் வந்துருக்கு, கருவேப்பிலை செடி இருக்குது, வாழை மரம் ஒன்று பட்டு போயிருச்சு, அந்த பக்கம் நிறையா வாழை மரம் இருக்குது. அடுத்தது இந்த தக்காளி நல்லா வெந்துருச்சு, இப்போ அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போடணும். சில்லி பவுடர் தான் போடணும், வேறு எதுவும் தூளும் போட்டாதீங்க. அடுத்தது அதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளும் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. அவ்வளோதான், தக்காளி பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது கார பச்சடி. இதிலிருந்து நல்லா வெந்து அதை மத்து வச்சு கடைஞ்சிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும், அல்லது இந்த கரண்டிலே நல்லா அமுத்தி விட்டாலும் நல்லாயிருக்கும். இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு பவுலுக்கு வச்சுக்கலாம். இது கார தக்காளி பச்சடி. அடுத்தது மீதி இருக்கிறதில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா வெல்லம், அதை வடிகட்டி இதில் ஊற்றி
அந்த வெல்லமும் இந்த காரம் தக்காளி புளிப்பு எல்லாம் நல்லா பிடிக்கணும். அந்தளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். கார தக்காளி பச்சடியை இட்லி தோசை சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம், அல்லது சாதம் போட்டு அதில் கொஞ்சமாக இதையும் போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இனிப்பு பச்சடியை சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு முடியாது, ஸோ அதை வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம். சாப்பாடு குழம்பு ஊற்றி பிசைஞ்சுக்கிட்டு இதை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹேமாஸ் நலபாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.